மக்களே வணக்கம். நம்மள பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா முருங்கை காய் சாப்பிட்ருப்போம், முருங்கை கீரை சாப்பிட்ருப்போம், முருங்கை விதை வந்து நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? ஏராளமான மகத்துவான தன்மைகள் மற்றும் மருத்துவ குணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டி கிடக்குங்க மக்களே. ஸோ இதை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் முருங்கையுடைய விதையை நீங்கள் சாப்பிடாம இருக்கவே மாட்டீங்க, ஏன்னா அந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்றத நம்ம விரிவாக பார்த்தலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த பயனுள்ள தகவல் நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களால் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இது ஒரு ஆரோக்கிய பதிவு. இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய லேபட்ஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடிக்கடி வந்து சிறும் சரிவாக மக்களை இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். முருங்கை விதைகளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நன்றாக காய வைத்து பொடி செய்து பாலில் கலந்து வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கலாம். முருங்கை விதையில் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து, துத்தநாகம், வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் ஆகிய சத்துக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. முருங்கை விதையை அதிகமாக தாது விருத்திக்குரிய லேகியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ப்பாங்க. பாலோட நீங்கள் இந்த முருங்கை விதையை சேர்த்து காய்ச்சி குடிச்சிங்க அப்படின்னா தண்ணீர் போன்று இருக்கக்கூடிய உங்களுடைய விந்து வந்து பார்த்தீங்கன்னா கெட்டியாக்கப்படும். விந்தணுக்களை இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிறதுல மிக முக்கிய பங்கு வகிக்குது. உடலுக்கு நல்ல பலத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தருது. ரத்த சோகை நோயை உங்களுக்கு நீக்கி உங்கள் உடலை புத்துணர்ச்சியாக வைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முருங்கை விதை சாப்பிடுங்க. இது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய இதயத்தை பலப்படுத்தி இதய சம்பந்தமான எல்லா நோய்களையும் குணப்படுத்தணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா முருங்கை விதைகளை சாப்பிடுங்க. முருங்கை விதை இதயத்தை பலப்படுத்தும். இது நரம்புகளுக்கும் எலும்புகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உடலில் பலத்தை கொடுக்கும். மூட்டுகளுடைய இணைப்பில் இந்த மூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின்ஸ் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த மூட்டுகளுடைய இணைப்புகளில் வரக்கூடிய வலியையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முருங்கை விதை தாங்க போக்குது. அதிக கால்சியம் சத்து இந்த முருங்கை விதைகள் இருக்கிறதால எலும்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலம் பெறும். ஸோ எலும்புகள்லாம் பலம் பெறணும், எலும்பு சம்பந்தமான எந்த நோய் வரக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா எலும்புகளுக்கு சத்து கிடைக்கிறதுக்காக நீங்கள் முருங்கை விதைகளை சாப்பிட்லாம். முருங்கை விதைகளை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா தூக்கமின்மை அப்படின்ற ஒரு வியாதியை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குணமாகுது மக்களே. ஸோ இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நவீன உலகத்தில் தூக்கமின்மை அப்படின்ற வியாதி பல பேருக்கும் இருக்குது. ஸோ முருங்கை விதைகளை நீங்களாம் தொடர்ந்து சாப்பிட்டு வரதில் தூக்கமின்மை வியாதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குணமாயிடும். உங்களுடைய உடலில் செல்களுடைய சிதைவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்காய் விதைகள் வந்து தடுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் புதிய செல்களுடைய பெருக்கத்திற்கும் உதவுகிறது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா புற்றுநோய் செல்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உடலில் பரவாமல் தடுத்து புற்றுநோயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராமல் தடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முருங்கை விதையில் நிறைய பயன்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை மக்களே, இதயத்தில் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவாதம் இந்த முருங்கை விதைகளை உங்களுக்கு தருது. இது இதயத்தில் படியக்கூடிய கொழுப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா வெளியேற்றக்கூடிய பண்பு பெற்றிருக்கு. முருங்கை விதைகளை நன்றாக உலர்த்தி பொடி செய்து நீங்கள் பாலில் கலந்து ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க, அதாவது 42 நாள் அப்படின்ற விதத்தில் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் உடல் சோர்வு குறைஞ்சு போயிடும், ரத்த சோகை உங்களுக்கு நீங்கி போயிடும். பெண்களுக்கு சத்தான குறைவினால் ஏற்படக்கூடிய தசைவலி, கால்களில் அடிக்கடி உண்டாகக்கூடிய தசைப்பிடிப்பு ஆகியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முருங்கை விதைகளை சாப்பிட்றதால நாளடைவில் குறைந்து போயிடணும் அப்படின்னு மருத்துவ ஆய்வில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்களா மக்களே, முருங்கைக்காய் முருங்கை கீரையில் மட்டும் இல்லை முருங்கை விதையிலும் எந்தளவுக்கு மருத்துவ தன்மைகள் மற்றும் மகத்தான குணங்கள் இருந்திருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த முருங்கை விதைகளை சாப்பிட்டு உங்களுடைய உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. இந்த பயனுள்ள தகவலை நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடிக்கடி வந்து சிறும். நான் உங்களை அடுத்த பயனுள்ள வீடியோ சந்திக்க நன்றி மக்களே.